ஆமா சாரிங்கிறது ஆக்சுவலாக நான்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அஞ்சாவது ஆறாவதுல கட்ட ஆரம்பித்தேன் நான் கண்ணாடி முன்னாடி. ஸோ புடவைங்கிறது அது நம்ம கலாச்சாரம். ஸோ அது எப்போவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா டக்குன்னு புடவை தான் நம்ம மைண்டில் வரும். ஸோ புடவை இஸ் ஆல்வேஸ் தேர். எனக்கா பாதியும் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லேருந்து வாங்கி போடுறது அதனால சொந்தமாக இருக்கிறதுலாம் கம்மியாக தான் இருக்கும். பட் என்னோட அம்மாவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அம்மா கிட்டேருந்து நிறைய சுற்றுவேன் அந்த மாதிரி இருக்கும் நிறைய. அப்கமிங் ரகு தாத்தான்னு ஒரு படம் பண்ணிருக்கேன், ரிவால்வர் ரீட்டா, அப்புறம் சைரன்னோட படம் ஜெயம் ரவி சாரோட. ஸோ தமிழில் இதுதான் போயிட்டுருக்கு. தெரியே பார்ப்போம், அந்த மாதிரி வந்தால் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு அதுலேருந்து வெளில வரத்துக்கே நிறைய டைம் ஆச்சு. ஸோ இனிமேல் அந்த மாதிரி ஒன்று பண்ணோன்னா யோசிச்சு நிதானமாக ஏதோ ஒன்று எப்போவாது பண்ணும். ஓகே யாரு அது ஒவ்வொரு படத்துக்கு மாதிரி எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அது அந்த மாதிரிலாம் இல்லையே, அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அப்படிதானே. மேடம் கடை சுற்றி பார்த்தீங்க, நிறைய பட்டு கூட பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? கோயம்புத்தூர் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? கோயம்புத்தூர் ஃபஸ்ட் டைம் இல்லை சார், இந்த மாதிரி ஒரு இனாக்ரேஷனுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஷூட்டிங் வந்திருக்கேன், ரஜினி முருகன் இங்கே தான் ஷூட், ஐ மீன் ஒரு சின்ன போர்ஷன் இங்கே ஷூட் பண்ண, அந்த ஆடி ஷோரூம் அந்த இடம் இங்கே ஷூட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சுற்றி பார்த்தது எனக்கு ஒரு சாரி பார்த்து வச்சு அதே எனக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டார் அவர். ஸோ வெரி ஹாப்பி. அதான் கோயம்புத்தூர் ரொம்ப நாள் கழித்து வரேன். அதுவும் இந்த மாதிரி வரமகாலட்சுமியோட ஒரு இனாக்ரேஷனுக்கு வந்தது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கு. கேரக்டர் எல்லாமே வரும்போது தான் சார் தெரியும். அப்பப்போ நம்ம இப்படி ஒன்று பண்ணணும்னு நம்ம மைண்டில் வைக்கிறது இல்லை. அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு இப்படியெல்லாம் இருக்கான்னு வரைக்கும் நம்மளுக்கு தோணும் ஒவ்வொரு கேரக்டர் வரும்போது. ஸோ நம்ம ஆக்சுவலாக நினைக்கிறத தாண்டி நிறைய பேர் எழுதுகிறாங்க, நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு ரகம். எதுங்க ஏங்க, நான் வரமகாலட்சுமியோட இதுக்கு வந்திருக்கேங்க. படம் எதிர்பார்ப்பு சூப்பராக தானே இங்கே இருக்கும். அனுபவம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம வேற ஒரு வேலைக்காக வந்திருக்கோங்க. படம் விஷயம் நிறைய சொல்லிட்டேன் நான். ஆமாம் அது ஆமாம் அது அது மீண்டும் எப்படியாவது தொடரணும்னு நினைக்கிறேன் நான். அது இப்படி நின்றக்கூடாது, ஏன்னா நம்ம நம்ம நாட்டில் நிறைய அது அப்படியே கம்மியாயிட்டே வருது. ஸோ அந்த கல்ச்சர் அது இன்னும் பெருசாகிட்டே இருக்கணும். அதுக்கு இவங்கள மாதிரி ஆளுங்க தான் அது பெருசாக சப்போர்ட் பண்ணும். ஆக்சுவலாக தே வில் பி ஏபிள் டு ராஸ்கிங் அபவுட் ஹேண்ட்லூம் ஈவன். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.